தேவத நாக தேவத. ஏய், எங்களையே ஆட்டி வைக்கிறியா? நாகலட்சுமிய விரதம் இருக்க வைக்கிறியா? ஏய், நீ என்ன சொல்ற? வணக்கம். இன்றைய முக்கிய பாம்பு புற்று செய்திகள். உன்னை சாகடித்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உனக்கு திவசம் பண்ணுகிறோம். எனக்கு கிடைச்சிடல. எங்க இருக்கிற நான் எங்க இருக்கிறேன்னு உனக்கு தெரியுதா? இன்று என் சிஷியர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து மகிழி ஊழுவார்கள். அதனால் சிவலிங்கம் உணர்ச்சி கொண்டு நாகலட்சுமியுடன் உடல் உறவு கொள்வான். அதோடு அவள் விரதம் நாசமாகிவிடும். சரி சுவாமி, அப்படியே பண்ணுங்க. நாகலட்சுமி இன்றைக்கு வெளியில தென்றல் வீசுது, வீட்டுக்குள்ள நெருப்பு வீசுது. நான் என்ன பண்றது? நாகசுந்தரி ஆவாகயாமி. நாகசுந்தரி என்னிடம் வந்துவிடு. சுந்தரி அழைக்கிறேன், வந்துவிடு. நாகசுந்தரி அழைக்கிறேன், வந்துவிடு. நாகசுந்தரி ஆவாகயாமி. நாகசுந்தரி, அப்போதே விரதம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டு விட்டாயா? சிவலிங்கம் பிழைத்திடுவான் என்று எண்ணிக்கொண்டு விட்டாயா? வம்சச்சுடர் வந்து உதிக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? எக்காரணத்தை கொண்டும் அது நடக்காது. இக்கணத்தில் இருந்து நீ என் அடிமையாக வேண்டும். அது நடக்காது. Thank you.
நாக சுந்தரி, நான் யார் தெரிந்ததா? யார் நீங்க? இந்த நடுராத்திரில இங்கே வந்தீங்க? நான் தான் வரணுமா? இவங்கள பாம்பு பிடாருங்க. இவங்களா? ஏன் அத்த? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம காம்பவுண்டுக்குள்ள பெரிய பாம்பு வந்துருச்சு. அப்படியா? அது சாதாரண பாம்பு இல்ல, 12 அடி நீளம், இவ்ளோ பெருசு. அத பிடிக்கிறதுல சும்மாவா? அதான் இவங்களை வர சொன்ன. என்னப்பா வேடிக்கை பத்தி நிக்கிறீங்க? போங்க. தர்மகர்த்தா ஒரு பொண்ண கற்பழிச்சு கொலை பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். அநியாயமா இந்த கொலையை பண்ணவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தூக்கு தண்டனை தான் கொடுத்தாகணும். நாம நம்ம தாய்க்கு அன்னாகாரம் தான் தரல. இவரே தான் சொந்த மாவ மகளையே கொலை பண்ணிட்டாரு. நீண்ட நெடுங்காலமா இதே தர்ம பீடத்துல உட்கார்ந்து எந்த சுயநலமும் இல்லாம நான் தீர்ப்பு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அதே முறையில என் பிள்ளையா இருந்தாலும் காயத்தை மட்டும்தான் நான் பேசுவேன். இந்த மாதிரி எத்தனையோ குற்றங்களை இதுக்கு முந்தி நான் விசாரிச்சிருக்கிறேன். அப்ப குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் தீர்ப்பு கொடுத்தனோ புரோகிதரே, சிவலிங்க விஷயத்திலே அதை நடத்தி வைக்கணும்னு
ஊருக்கு பெரியவரான உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன இது? ஆமா, சொந்த மாமன் மகளையே கொன்ன இந்த குற்றவாளிக்கு சாகுற வரைக்கும் சவுக்கடி கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுக்கிறேன். நியாயத்துக்காக உயிரை கொடுக்கிற வம்சம் உங்களது. அப்படி இருக்கும் போது உங்க புள்ள தப்பு பண்ணிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? நம்பிக்கை பிரச்சனை இல்லம்மா. உனக்கு கணவனா எனக்கு மகனா அவ மேல நமக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அவன் தப்பு பண்ணதுக்கு இவங்க எல்லாரும் முக்கிய சாட்சி. இறந்தது நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் நியாயம் நீதி தர்மம் எல்லாருக்கும் உண்டுதான். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, என்ன மன்னிச்சிருமா? மாமா, நான் ஏன் இந்த விரதம் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து யாருக்கும் எந்த சந்தோஷமும் கொடுக்கல, எனக்கும் நிம்மதி இல்ல. 24 மணி நேரம் அவகாசம் கொடுக்க மாமா, அதுக்குள்ள இந்த விரதம் முடிச்சிடும், நம்மளை பிடிச்சிருக்கிற பீடை எல்லாம் ஒழிச்சிடும். அது வரைக்கும் உங்க தண்டனைய தள்ளி வைங்க மாமா. இது என் தீர்ப்பு மாமா, ஜனங்க தீர்ப்பு. நான் இந்த இடத்துல நின்னுகிட்டு அவங்கள கேட்கப்படாது. நீயே கேளுமா. அண்ணா, என் கணவரை எனக்கு முந்தையே உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாருன்னு நீங்க என்ன பண்றீங்களா? நந்தினி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. நான் மூணு தங்கிங்க மாதிரி நாலாவது தங்கிய நினைச்சிருந்தாரு. அவர இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருப்பாரு. என் கணவரை காப்பாத்துங்க. எனக்கு மாங்கலிய பிச்சு கொடுங்க அண்ணா, எனக்கு மாங்கலிய பிச்சு கொடுங்க, எனக்கு மாங்கலிய பிச்சு கொடுங்க. அம்மா அம்மா, நீங்களும் ஒரு தாய் தானே, எனக்கு எனக்கு மாங்கலிய வாங்கி கொடுங்க. என் கணவரை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா, எனக்கு மாங்கலிய பிச்சு கொடுங்க, எனக்கு மாங்கலிய பிச்சு கொடுங்கம்மா, எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, 24 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. பாருங்கப்பா, முதல்ல இருந்தே சிவலிங்கத்தை உங்களுக்கு தெரியும். என்னைக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டவன் இல்ல. என்ன கஷ்ட காலமோ என்னமோ இந்த மாதிரி நடந்துருச்சு. பாருங்க, இந்த சுமங்கலி தாலி இழக்க வேண்டாம். இவங்களுக்கு வேணுங்கிற அவகாசம் கொடுத்து பாக்கலாம். அது எப்படிமா குடுக்கறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தவறு பண்ண இவனுக்கு தண்டனை குடுக்கதான் வேணும். பாருங்க, நீங்க குடுக்கற அவகாசத்துல இவர் ஒரு உத்தமர்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கலன்னா இவரோட சேர்த்து என்னையும் புதைச்சிடுங்க. இந்த கொடிய மிருகத்தை இதுக்கப்புறம் யாருமா ஊர்ல வச்சுக்குவாங்க? அண்ணா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. என்ன உங்க சொந்த சகோதரியா நினைச்சுக்குங்க. தயவு பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. என்ன வாழ வைங்க, என் மாங்கல்ய நிலைச்சிருக்கணும், என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. பாவம், இவ்வளவு வேண்டி கேட்டுக்கிற, கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பாருங்க. அப்படின்னா கழுத்துல கட்ட வச்சு கட்டி வைக்கணும்.